प्लवैकमयी अनन्यपरतन्त्रां नवरसरुचिरां निर्मितिम् आदधति भारती कवेर्जयति. அபிதாமூலத்வனிப்போ லட்சணாமூலம் பார்த்தோம். வியஞ்சன வியாபாரம்ங்கிறது எப்படி இதை தவிர வேற, அதாவது லக்ஷணா இல்ல, லக்ஷணால அந்தர்பாவம் பண்ண முடியாது. முதல்ல அபிதால அந்தர்பாவம் பண்ண முடியாது, லக்ஷணால அந்தர்பாவம் பண்ண முடியாது. அதனால வியஞ்சனா வியாபாரம்ங்கிறத தனியா ஒண்ணு ஒத்துண்டாகணும் அப்படின்னு சொல்லி முடிச்சோம். அதுல வந்து லக்ஷணாவை சொல்றச்சே லக்ஷணால வந்து நமக்கு தெரியக்கூடிய பிரயோஜனமானது வியஞ்சனா வியாபாரம் மூலியமாக தான் தெரியறது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷணா மூல வியஞ்சகத்துவம் சொல்லி இப்ப அபிதா மூல வியஞ்சகத்துவம் சொல்லணும். அபிதா மூல வியஞ்சகத்துவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த அபிதான என்ன, வாசகத்துவம்ங்கிறது எங்க இருக்கு அப்படிங்கிறதுக்காக டெபினிஷன் பார்த்தோம். அநேகார்த்தஸ்ய சப்தஸ்ய வாசகத்வே நியந்திரிதே சம்யோகாத்யைஹி அவாச்சியார்த்த தீக்ருது வியாபிருதிர் அஞ்சனம் அப்படிங்கிற டெபினிஷனை பார்த்தோம். சோ ஒரு சப்தத்துக்கு வந்து பல அர்த்தங்கள் இருக்கு. அந்த பல அர்த்தங்களினுடைய ஒரு எந்த ஒரு அர்த்தத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கான்டெக்ஸ்ட வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு, அது சாரி அந்த ஒரு வேர்டினுடைய ஒரு அர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்றதுக்கு பல கான்டெக்ஸ்ட் எடுத்துக்கிறோம். ரெட் பிரகரணம் முதலியவைகள், அந்த கான்டெக்ஸ்ட்ங்கிறது என்ன, எந்த விதமான கான்டெக்ஸ்ட் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து சம்யோகோ விப்ரயோகஸ்டு எடுக்கிறார். அதை இது வந்து பர்த்ருஹரியினுடைய சம்மதம், தட் இஸ் பர்த்ருஹரி வையாக்கரணன் அவரோடது. இதுல சம்யோகா விப்ரயோகஸ்ட சாகச்சரியம் விரோதிதா அர்த்தா பிரகரணம் லிங்கம் சப்தஸ்ய அந்யஸ்ய சப்தஸ்ய சந்நிதிஹி சாமர்த்தியம் ஔச்சிதி தேசஹா காலஹா வியக்திஹி ஸ்வராதயஹ சப்தார்த்தஸ்ய அனவச்சேதே விசேஷ ஸ்மிருதி ஹேதவஹ. சப்தார்த்தஸ்ய அனவச்சேதே விசேஷ ஸ்மிருதி ஹேதவஹ, விசேஷமாக ஸ்மிருதி ஹேதவஹ நமக்கு வந்து ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு ஹேதுவாக இருக்கக்கூடியது. இப்போ ஒரு வேர்டுக்கு பல மீனிங் இருக்கு, அந்த பல மீனிங்ல நமக்கு வந்து இந்த சப்தத்துக்கு இந்த அர்த்தம்தான் அப்படின்னு அனவச்சேதே அப்படிங்கறச்சே ஒரு ஒரு அனிச்சயே சதி, நமக்கு நிச்சயம் இல்லாத பொழுது சப்தார்த்தஸ்ய அனவச்சேதே சதி, ஒரு சப்தத்திலிருந்து இந்த அர்த்தம் தான் நமக்கு வந்து நிச்சயிக்க முடியாத சமயத்தில் விசேஷ ஸ்மிருதி ஹேதவா, அந்த விசேஷகா அப்படின்னா விவக்ஷிதார்த்தா, என்ன ஒரு ஒரு ஆத்தரோ ஒரு பேசுறவனோ இந்த வேர்டை சொன்னதுனால வாட் இஸ் தி இன்டென்டெட் மீனிங் அப்படிங்கிறத ஸ்மிருதி ஞாபகப்படுத்தி வருது. ஞாபகப்படுத்துறதுங்கிறத விட ஞானம்னு எடுத்துக்கிறது பெட்டர். சோ அந்த ஒரு விசேஷ விசேஷஸ்ய விவக்ஷிதார்த்தஸ்ய ஸ்மிருதிஹி ஞானம், அந்த ஞானத்தை உற்பத்தி பண்றதுக்கு ஹேத்து என்னென்ன, இந்த கான்டெக்ஸ்ட் முதலியவைகள்லாம். இதெல்லாம் ஒவ்வொன்னையும் சொல்லி ஒவ்வொன்னுத்துக்கும் எக்ஸாம்பிள் கொடுக்க போறார். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த சப்ஜெக்ட் ஆன் ஹேண்ட்னு பார்க்கணும். சப்தஸ்ய சப்தஸ்ய ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த ஒரு ஒரு வார்த்தை சொன்னேன்னா அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், ஒன்னு புரியணும் எனக்கு. அது புரியறதுக்கு வந்து எனக்கு டவுட் இருக்கு வச்சுப்போம், ஏன் டவுட் வரணும் இல்லையா, நியாயம் தானே. இப்போ ஹரிஹிங்கிற வேர்டு எடுத்துட்டோம்னா எல்லாருக்கும் வண்ணா விஷ்ணுங்கிற ஒரு இது தெரியுமா இருக்கும். வேற சமரகோஷத்தை நொற்று பண்ணவாளுக்கு ஹரினா பல அர்த்தங்கள் இருக்கு, சிங்கம்னு இருக்கு, தவக்கலன் இருக்கு அர்த்தம், இந்திரன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சோ ஹரிங்கிற வேர்டுக்கு பல மீனிங் இருக்கு. இப்போ இந்த இதுல எந்த மீனிங்னு நமக்கு வந்து நிச்சயம் ஆகல்ல. சோ சப்தார்த்தஸ்ய அனவச்சேதே என்ன பண்றோம், விசேஷ ஸ்மிருதி ஹேதவா விவக்ஷிதார்த்தத்தினுடைய ஒரு ஞானத்துக்கு என்னென்னலாம் ஹேத்துக்களோ அதெல்லாம் முன்னாடி மூணு லைன்ல சொல்லியிருக்கார். என்னென்ன, சம்யோகா விப்ரயோகா ஒவ்வொன்றும் பார்த்துன்னு வருவோம். சோ இப்ப இதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் தான் இதி உக்த திசா அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருக்கிறபடி, பர்த்ருஹரி சொல்லியிருக்கிறது படி நமக்கு வந்து சசங்க சக்கரோ ஹரிஹி அசங்க சக்கரோ ஹரிஹி இதெல்லாம் வருது. இந்த சசங்க சக்கரோ ஹரிஹிங்கிறச்ச என்ன, இது வந்து சம்யோகா மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி பண்ணிட்டு வரணும். மேல இருக்கிற ஒவ்வொன்னுத்துக்கும் சம்யோகாக்கு ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிளா கொடுக்கிறார், விப்ரயோகாக்கு செகண்ட் எக்ஸாம்பிளா கொடுக்கிறார். அந்த அசங்க சக்கரோ ஹரிஹிங்கிறது விப்ரயோகாக்கு எக்ஸாம்பிள்,
அதுக்கப்புறம் சாகச்சரியம்க்கு ராமலக்ஷ்மணோ இதி தாசரதோ அப்படின்னுட்டு அந்த மாதிரி ஒன்னொன்னா எடுத்துக்கிறோம். இப்ப சம்யோகானா என்ன? சம்யக்கு யோகா சம்யோகா பிரசித்த சம்பந்தகாங்கிறோம். ஒரு பாப்புலரா நம்ம ஹரிஹி அப்படின்னு சொல்றச்சே, சசங்க சக்கரோ ஹரிஹின்னு ஒரு கான்டெக்ஸ்ட்ல சொல்றச்சே, அந்த சங்கு சக்கரம் வச்சுன்னு இருக்கிற ஹரி யாரா இருக்க முடியும்? விஷ்ணுவா தான் இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஹரிஹிங்கிற பதத்தை எடுத்துக்கிறோம், ஏன்னா ஹரிங்கிற சப்தத்தினுடைய அர்த்தம் தான் அனவச்சேதா, அதாவது அனிஷ்டிதா இல்லையா. சோ அந்த ஹரிங்கிற சப்தத்திற்கு என்னென்னலாம் அர்த்தங்கள் இருக்கு? பல அர்த்தங்கள், யம அனில இந்திர சந்திர அர்க்க விஷ்ணு சிம்ம அப்படின்னுட்டும் நிறைய மீனிங் இருக்கு, சுக பிக எல்லாம் இருக்கு பேக அப்படின்னு. இப்போ இந்த அநேகார்த்தசிய ஹரிசப்தசிய நமக்கு சசங்க சக்கரஹாங்கிற வேர்ட் அங்க இருக்கு அப்படின்னா என்ன? சங்கு சக்கரத்தோட இருக்கக்கூடிய ஹரி சொன்னோம்னா சங்கு சக்கரம் வச்சுட்டு இருக்கிறவர் அச்சுதன் விஷ்ணு, அந்த பார்க்கடல்ல இருக்கக்கூடிய பரமாத்மா தாங்கிறது நமக்கு நிச்சயமா தான் இல்லையா, ரைட்? அதனால சம்யோகா சம்யக்கு யோகா ஆர் பிரசித்தமான ஒரு சம்பந்தத்தோட நம்ம பார்த்திருக்கோம் பல இடங்கள்ல. அதனால சசங்க சக்கரோ ஹரிஹின்னு சொல்றச்சே ஹரிங்கிற வேர்டுக்கு விஷ்ணுங்கிற அர்த்தத்துல தான் நம்ம வந்து கன்ஃபைன் பண்றோம், ரைட்டா? அடுத்தது அசங்க சக்கரோ ஹரிஹின்னு சொல்றச்சே சங்கு சக்கரம் இல்லாத ஹரி. சங்கு சக்கரம் யாருக்கு இருக்கோ அவர்கிட்ட இல்லை இப்போங்கிறச்சே அந்த ஹரியும் விஷ்ணுங்கிறது தானே குறிக்கும், ரைட்? சோ விப்ரயோகாக்கு இது வந்து எக்ஸாம்பிள். விப்ரயோகான என்ன? பிரசித்த சம்பந்த விபாகா, பிரசித்தமா ஒரு சம்பந்தம் இருக்கு, அந்த சம்பந்தத்திலிருந்து அவளுக்கு ஒரு பிரிவு இருக்கு. அந்த பிரிவை காமிச்சிருந்தோம்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து விப்ரயோகாங்கிற ஒரு ஒரு ஹேத்துவை வச்சுண்டு வி ஃபிக்ஸ் த மீனிங் ஆஃப் தட் பர்டிகுலர் வேர்டு. இப்போ ஹரிங்கிற வேர்டு அகைன் எடுத்துக்கிறோம், அதே ஹரிஹிக்கு அசங்க சக்கரஹா ஹரிஹின்னு ஒரு ஸ்லோகத்துல உபயோகப்படுத்திருக்கா வச்சுக்கோங்க. சங்கு சக்கரம் இல்லாத ஹரி அப்படின்னா அப்போ சிங்கம்னு எடுத்துக்கலாமா? சிங்கத்துக்கு என்னைக்குமே சங்கு சக்கரங்கிறது கிடையாது. அப்போ சங்கு சக்கரம் இல்லாத சிங்கம்ங்கிற மீனிங் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை. ஆகையினால இங்க வந்து சங்கு சக்கரம் இருந்த ஹரி இப்போ அது இல்லாமல் காட்சி அளிக்கிறார், மேபி கிருஷ்ணனா காட்சி அளிக்கிறாரா இருக்கும், இல்ல வாமனனா இருக்கலாம். அந்த மாதிரி சங்கு சக்கரம் இல்லாத ஒரு ஸ்வரூபத்தை எடுத்துன்னு வந்திருக்கிற ஹரி அப்படின்னா விஷ்ணு, ரைட்டா? ரெண்டாவது. இப்போ மூணாவது, மூணாவது என்ன? சாகச்சரியம்னு போட்டிருக்காரு. சாகச்சரியம்னா ஏக கால தேச அவஸ்தாயித்வம்னு ஒரு அர்த்தம், அல்லது ஏகஸ்மின் காரியே பரஸ்பர சாபேக்ஷத்துவம்னு ஒரு அர்த்தம். அது சாகச்சரியம்னா ஒரே காரியத்திற்கு ரெண்டு பேரை சொன்னோம்னா அந்த ரெண்டு பேரும் அந்த காரியத்தை பண்றதுக்கு ஒரு ஒரு சக்தி உடையவாளா ஆகிறா. ஆகையினால ராம லக்ஷ்மணங்கிற எக்ஸாம்பிள கொடுக்குறார். இப்ப ராம லக்ஷ்மணாங்கிற பதத்திற்கும் பல மீனிங் இருக்கு. எப்படி அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒண்ணு வியுத்பத்தி தெரியணும், வியுத்பத்தி தெரிஞ்சாதான் இத்தனை மீனிங் இருக்குங்கிறதே புரிய போறது. இல்லைன்னா நமக்கு வந்து ராமலக்ஷ்மணான்னு சொன்னா பாப்புலரா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து தசரதனுடைய பிள்ளைகள்ல இருந்தா நம்ம எடுத்துட்டு போயிட போறோம். பட் அமரகோஷத்தை முதல்ல படிச்சுட்டு வரவா இருக்கா? ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து குழந்தைகளுக்கு முதல்ல வந்து அமரகோஷத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிருவா. சோ யாரோ ஒருத்தர் வந்து அந்த மாதிரி ஒரு 5 வயசுல இருந்து குழந்தைகளுக்கு அமரகோஷம் மனப்பாடம் பண்ண குழந்தையா இருந்ததுன்னா ராமலக்ஷ்மணான்னு சொல்றச்சே ராமஹாக்கு பல மீனிங் சொல்லுமோ இல்லையோ? அப்போ ராமஹானா இங்க என்ன மீனிங் சொல்றது? ஒண்ணு பசு விசேஷம், ராமன்னு ஒரு பசு இருக்கு, ஜாமதக்னி பரசுராமர், பல்ராமருக்கு ராமர்னு பேரு, ரகுவம்சத்துல பிறந்த ராமருக்கும் ராமர்னு பேரு. ராமஹான ரமதே மனோஜ்ஞான, மனதை கவரக்கூடியவருங்கிற அர்த்தத்திலையும் இருக்கு, அழகானவருங்கிற அர்த்தத்துல இருக்கு. சோ இந்த மாதிரி பல அர்த்தங்கள் இருக்கிறச்சு, எந்த அர்த்தத்துல நம்ம நியமிக்க முடியும், அதை வந்து நிறுத்தி வைக்க முடியும்? அதே லக்ஷ்மணன் எடுத்துட்டோம்னாலும் ஒண்ணு தசரதனுடைய புள்ள, துரியோதனனோட புள்ளையும் லக்ஷ்மணன் இல்லையா, லக்ஷ்மணகுமாரன் தான் துரியோதனனோட புள்ள, சாரச பக்ஷிக்கும் லக்ஷ்மணன் பேரு. இப்ப எந்த இடத்த பிக்ஸ் பண்றது அப்படின்னா ராம லக்ஷ்மணம்னு ரெண்டு பேரையும் சேர்த்து நம்ம ஒரு ஒரு வாக்கியத்துல உபயோகப்படுத்தினோம்னா அந்த சகச்சரத்துவம் சகச்சர பாவகா சாகச்சரியம்
ஒரே சமயத்துல அவ ரெண்டு பேரையும் கிரியாக்கு உபயோகமா யூஸ் பண்ண முடியுங்கிறது தசரதருடைய பிள்ளைகளான ராமர் லக்ஷ்மணர் இவா ரெண்டு பேரை தான் பண்ண முடியும். தட் இஸ் த கான்டெக்ஸ்ட் வித் விச் யூ பிக்ஸ் த மீனிங் இல்லையா. சாகச்சரியம்ங்கிற இதை வச்சுண்டு ஏன்னா லக்ஷ்மண லக்ஷ்மணனோட கூட போனதுனால ராமன் லக்ஷ்ம அதாவது ராம லக்ஷ்மணன்னு சொல்றச்சு லக்ஷ்மணனோட சேர்த்து சொல்லக்கூடிய ராமாங்கிற பதம் வந்து ஜமதக்னிய குறிக்க முடியாது இல்ல பலராமனை குறிக்க முடியாது ஏன்னா ராமகிருஷ்ணவுன்னு வேணா அங்க சொல்லலாம் அப்ப பலராமன் சொல்லுவோம் இல்லையா. அந்த கான்டெக்ஸ்ட் படி கிருஷ்ணனோட கூட போகக்கூடிய ராமன் வந்து பலராமனா தான் இருக்க முடியும் ரைட். வெறஸ் இங்க வந்து லக்ஷ்மணனோட கூட போகிறது இந்த ரகுவம்சத்து ராமனா தான் இருக்கணும். அதே ராமனோட கூட சொல்லி இருக்கிறதுனால லக்ஷ்மணாங்கிறது துரியோதன புத்திரனா இருக்க முடியாது ஏன்னா ஒண்ணு திரேதா யுகம் இன்னொன்னு வந்து துவாபர யுகம். அதனால அவ ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு சென்டென்ஸ்ல சொல்லக்கூடிய பிரசக்தி வரவே போறது இல்ல. ராம லக்ஷ்மணோ வனம் கதவுன்னு சொன்னா எங்க அது ஒட்டி வரப்போறது ரைட். அதனால ராமன் கூட சொல்லி இருக்கிறதுனால லக்ஷ்மணங்கிற பதத்திற்கு சாரச பக்ஷியோ துரியோதன புத்திரனோ எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுறது இல்ல ரைட்டா. ஆகையினால அந்த சாகச்சரியம்ங்கிற ஒரு ஹேதுவை வச்சுட்டு ராம லக்ஷ்மணோங்கிறதுக்கு நம்ம வந்து தாசரதௌனா தாசரதிஹி அதனுடைய சப்தமி விபக்தியா தாசரதௌ அப்படின்னா தசரதருடைய பிள்ளையான ராமனிடத்துல நம்ம பிக்ஸ் பண்றோம்னு வெறும் ராமனை பேஸ் பண்ணி மாத்திரம் சொல்றார். நம்ம லக்ஷ்மணங்கிறதுக்கும் நம்ம சொல்லிக்கலாம் அங்க. அடுத்தது வந்து டவுட் ஏதாவது இருக்கா? ஓகே சொல்லுங்க. இல்ல இது கண்டினியூ கிளாஸ் எனக்கு கிடைக்குமா? அதனுடைய ஸ்டார்டிங் கிளாஸ். ஓகே இது வந்து காமாட்சி டவுட் இருக்கா? காமாட்சி எஸ் இந்த சம்யோகம் வர்சஸ் சாகச்சரியம் விப்ரயோகம் வர்சஸ் விரோதிதா இது ரெண்டு எஸ்பெஷலி சம்யோகம் அண்ட் சாகச்சரியம் அது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லலாம். ஒண்ணு வந்து சேத்தனத்துவம் இருக்கிற வஸ்துவா இருந்தே ஆகணுமா ரெண்டுமே சாகச்சரியம் ரெண்டு மனுஷா அந்த மாதிரி கிரியாவுக்கு வந்து பிரவிற்த்தி நிமித்தத்துவம் வந்து உனக்கு சம்யோகால அவசியம் இல்லை. வெரஸ் சாகச்சரியத்துல உனக்கு கிரியா பிரவிற்த்தி வேணும். ஓகே இல்லையா. சேத்தனத்துவம்ங்கிறது இப்ப சசங்க சக்கரோ ஹரிஹி காததின்னு சொல்லிட்டு போறேனே எனக்கு ஒண்ணும் அதுல ராமலக்ஷ்மணும் காத இந்த பாயிண்ட் இப்போ லக்ஷ்மி கஹ ஹரிஹின்னு சொல்றோம்னா இன்ஸ்டெட் ஆஃப் சங்க சக்கரத்தை பதில் லக்ஷ்மின்னு போட்டோம்னா அது வந்து சாகச்சரிய கேட்டகரியில வந்துடுமா? இல்ல ச லக்ஷ்மி கஹ ஹரிஹிங்கிறச்சு அங்க வந்து உனக்கு வந்து ஹி இஸ் ஒன்லி அது சம்யோகாலதான் வருமே தவிர சாகச்சரியத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. பிகாஸ் உனக்கு ச லக்ஷ்மி கஹாங்கிறது பிகம்ஸ் எ சின்னம் மாதிரி ஆயிடுறதோ இல்லையோ இது அவருடைய பிரசித்த சம்பந்தம் மாதிரி ஆயிடுறது அது வந்து கிரியைக்கு உபயோகமா ஆகுறது இல்ல. Is it the way I am saying it? இல்ல வந்து லக்ஷ்மி ஹரின்னு சொன்னேன்னா லக்ஷ்மி ஹரி ஹரிஷ்ட லக்ஷ்மி ஹரிஷ்ட லக்ஷ்மி ஹரி லக்ஷ்மியா அது எப்படி? ஓகே ஐதர் வே ஆமா ஓகே அந்த அந்த ரூல் பிரகாரம் ரைட் அப்படி வர ரெண்டுமே கிரியா அன்வயித்துவம் வருது. ஒரே தேசத்துல ஒரே காலத்துல ரெண்டு பேரும் அங்க நின்னுட்டு ஒரு காரியத்தை பண்றாங்கறச்சு உனக்கு அது ஒர்க் ஆகும். ஓகே ஓகே சோ இப்ப சேம் வே நான் வந்து இந்த ராம லக்ஷ்மணவுன்றதுக்கு பதிலா சலக்ஷ்மணஹ ராமஹான்னு சொன்னேன்னா அது வந்து இதுவா தான் இருக்கும் சம்யோகமா தான் சம்யோகமா தான் அதை எடுத்துக்கணும்னு எனக்கு தோன்றது. ஓகே ரொம்ப கிளியர். ஓகே தேங்க்யூ. அதே விப்ரயோகிறச்சு இருக்கக்கூடிய வஸ்துவனுடைய ஒரு இல்லாமை இன்மைய தான் சொல்றோம் அதுல விப்ரயோகிறச்சு. அதனாலதான் அசங்க சக்கரோ ஹரிஹிங்கிறோம். அடுத்தது வந்து விரோதிதா. விரோதிதாக்கு என்ன அர்த்தம்? வத்திய காதகத்துவ பாவம் இருக்கணும், அதாவது வத்தியபாவம் இருக்கணும் இல்லைன்னா சக அனவஸ்தானம் ரெண்டுமே சேர்ந்து ஒரே இடத்துல இருக்க முடியாது. அதனால ஒரு விரோதம் ரெண்டு பேருக்கும் ரைட். விரோதிதாங்கிறது அதுதான் அர்த்தம் நாலாவதுக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் வந்து ராமார்ஜுனோ அப்படிங்கிறார். அதே ராமாங்கிற அர்த்தத்துக்கு போன எக்ஸாம்பிள்ல ராம லக்ஷ்மணோல நம்ம எப்படி வந்து அந்த அர்த்தத்தை தாசரதியில பிக்ஸ் பண்ணோமோ அந்த மாதிரி இங்க ராமா அர்ஜுனோ அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் போறா, ரெண்டு பேரும் பழு சண்டையா நிக்கிறான்னு வச்சுப்போம்.
அண்ணன் தம்பின்னு எடுத்துக்கலாமே, அவ ரெண்டு பேரும் வந்து அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறச்சே, ராமார்ஜுன கதிஹி தயோஹோ அப்படின்னு ஒருத்தர் பார்த்து சொல்றா, ரெண்டும் ராமார்ஜுன மாதிரி சண்டை போட்டுக்கிற பாரு அப்படின்னு சொல்றச்சே, உனக்கு அந்த கான்டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ராமன் யாரு, அர்ஜுனன் யாரு? அகைன் த்ரேதா யுகம் துவாபர யுகம் ரெண்டும் கோயின்சைட் ஆகாது. சோ அதனால இட் கெனாட் பி தாசரதி அண்ட் இட் கெனாட் பி பாண்டுபுத்திரனான அர்ஜுனன். இன்னொன்னு, அர்ஜுனன்னா வெள்ளைன்னு ஒரு அர்த்தம், ஸ்வேதான்னு ஒரு அர்த்தத்துல இருக்கு. அப்ப ஸ்வேதாங்கிறது ஃபிட் ஆகுமோ? அதுவும் ஃபிட் ஆக போறது இல்ல. அதனால ராமாங்கிறதுக்கு பரசுராமர்னு எடுத்துப்போம், அர்ஜுனாங்கிறச்சே கார்த்தவீரி அர்ஜுனங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த கதிஹீனா ஒரு தசான்னு அர்த்தம். ராமார்ஜுன கதி தயோகோ, தயோகோ அவ ரெண்டு பேருக்குமே, ராமா அர்ஜுனா இவாளுடைய தசை எப்படி இருக்குமோ அது போல இருக்கா இவா ரெண்டு பேரும் அப்படின்னு இருக்கு. அப்ப ராமார்ஜுன கதிஹிங்கிறச்சே பார்கவ கார்த்தவீரிய யோகோ, பார்கவ ராமஹா கார்த்தவீரிய அர்ஜுன யோகோ அப்படின்னு அதை நம்ம வந்து மீனிங்க ஃபிக்ஸ் பண்றோம். ரைட்டா? இது இது வந்து டைரக்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுண்டது, அல்லது இந்த சக அனவஸ்தானம்ங்கிற அர்த்தம் எடுத்துட்டோம்னா சாயா தபவுன்னு எடுத்துக்கலாம். சாயா தபவுங்கிற உதாரணத்துல என்ன பண்ணலாம்னா, சாயாங்கிறது சூரியப்பிரியா, சூரியனுடைய மனைவிங்கிறது சாயா, நிழல்ங்கிற ஒரு அர்த்தத்திலயும் இருக்கு. ஆதபங்கிறச்சு வெயில், சூரியனுடைய பிரியையா இருக்கிறவள் ஆதபத்தோட சேர்ந்து இருக்க முடியாதோ இல்லையோ, அந்த தட் இஸ் சேர்ந்துதானே இருப்போம். ஏன்னா சூர்யாங்கிறவளால சூரியனோட இருக்க முடியாததுனாலதான் சாயாங்கிறவ ஒருத்தி வந்தா, அந்த சாயாங்கிற சூரிய பத்னி சூரியனோட கூட எப்ப பார்த்தாலும் இருந்தா. Right, she could stay with him. ஆனா அப்போ அங்க சக அனவஸ்தானம்ங்கிற அர்த்தம் அங்க வரப்போறது இல்லை. ஆகையினால சாயாங்கிறதுக்கு நிழல்னு எடுத்துட்டு, வெயில் நிழல் இது ரெண்டும் வந்து ஒரே இடத்துல இருக்க முடியாது. எங்கு வெயில் இருக்கோ அங்க நிழல் இருக்க முடியாது, எங்க நிழல் இருக்கோ அங்க வெயில் இருக்க முடியாது. அந்த மாதிரி ரெண்டு பேரு துருவங்கள் மாதிரி நிக்கிறா பாரு போமாலயோ. சோ ஒருத்தன் வந்தா இன்னொருத்தன் வரமாட்டான், இன்னொருத்தன் வந்தா அவன் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி, அந்த ஒரு விரோதத்துவமோ அல்லது சக அனவஸ்தானம் ரெண்டு ஒரே இடத்துல சேர்ந்து இருக்க முடியாதுங்கிற தன்மை இருக்கே, அது வந்து குறிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு உதாரணம். விரோதிதாக்கு அந்த மீனிங்கும் எடுத்துக்கலாம். அடுத்தது, ஸ்தானம் பஜ பவச்சிதே இது ஹரே. இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்னா அர்த்தஹா அப்படின்னு அஞ்சாவது. சோ சம்யோகோ விப்ரயோகஸ்ச சாகச்சரியம் விரோதிதா அர்த்த பிரகரணம் லிங்கம்னு இருக்கோ, அதுல அர்த்தஹாங்கிறதுக்கு வந்து சொல்ற ஸ்தானம் பஜ பவச்சிதே இது ஹரே. ஹரஹ சிவன், ஸ்தானுங்கிற வேர்டுக்கு வந்து பல மீனிங். அகேன், ஸ்தானுன்னா ருத்ரஹா உமாபதிஹி, இல்லைன்னா த்ருவஹா சங்குஹு. த்ருவ ஸ்தானுன்னா அப்படியே நிலைபெற்று இருக்கக்கூடிய ஒண்ணுக்கு வந்து ஸ்தானு அப்படின்னு சொல்றோம். ஸ்தம்பம் ஒரு ஒரு தூண்னா ஸ்தானு, அல்லது சங்கு ஒரு கீழக்கம் வைக்கிறோமோ இல்லையோ ஒரு ஆணி மாதிரி வைக்கிறதுங்கிறதுக்கும் ஸ்தானுங்கிற அர்த்தம், சிவனுக்கும் ஸ்தானுங்கிற அர்த்தம். இப்போ இந்த கான்டெக்ஸ்ட்ல நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்றோம், ஸ்தானும் பஜ, ஸ்தானுவை பஜி ஸ்துதி பண்ணு, எதற்காக, பவச்சிதே பவ இந்த சம்சாரத்தை வெட்டி எறிவதற்காக, சிதே சம்சாரத்தை தாண்டி செல்லுவதற்காக நமக்கு வந்து ஸ்தானுவ பஜிக்கணும். அப்போ விருட்சகண்டத்தை வந்து பஜிக்கிறதுனாலயோ இல்ல ஒரு ஆணிய பஜிக்கிறதுனாலயோ நமக்கு வந்து உள்ள ஒரு தூணை போய் நம்ம நமஸ்காரம் பண்ணோம்னா நமக்கு இந்த சம்சாரத்துல இருந்து ஒரு மோட்சம் கிடைக்க போறதோ? கிடைக்காது. ரைட்? அதனால அந்த பவச்சிதேங்கிற அர்த்தத்தை பேஸ் பண்ணி ஸ்தானுங்கிற பதத்திற்கு ஹரஹா சிவஹா, சிவனுக்கு தான் அந்த மோட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கு அப்படிங்கிறதுனால சிவங்கிற அர்த்தத்துல நம்ம வந்து அதை கன்ஃபைன் பண்ணிடுறோம் ஸ்தானுங்கிற பதத்திற்கு. ரைட்? இது அர்த்தகாங்கிறதுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது பிரகரணம், சர்வம் ஜானாதி தேவ இது யுஷ்மதர்த்தே. இது என்னன்னா கான்டெக்ஸ்ட், பொதுவா கான்டெக்ஸ்ட். இப்ப இது எல்லாமே வந்து நம்ம கான்டெக்ஸ்ட்னு சொல்றதுங்கிறது சம்யோகா இஸ் நாட் த கான்டெக்ஸ்ட், வாட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட் ஆர் யூ டேக்கிங் எடுத்துக்கிறோம். இப்ப இந்த இடத்துல நிஜமாவே அந்த கான்டெக்ஸ்ட், ஒரு நாடகத்துல ஒரு ராஜாவை பார்த்து ஒரு தூதன் சொல்றான், என்னப்பா நடக்கிறது உலகத்துல அப்படின்னு, எல்லாம் உங்களுக்கு தெரியாதா, ஐயாவுக்கு தெரியாதாங்கிற மாதிரி. சர்வம் ஜானாதி தேவஹா, தேவனுக்கு தேவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற அர்த்தத்துல உபயோகப்படுத்துறான் அந்த தூதன். சர்வம் ஜானாதி தேவஹா இது யுஷ்மதர்த்தே,
யூஷ்மதர்த்தேங்கிறச்ச என்ன, தேவஹாங்கிற பதத்திற்கு அமரன், தேவலோகத்துல இருக்கக்கூடிய ஸ்வர்க்கத்துல இருக்கக்கூடிய 30 முக்கோடி தேவர்களையும் குறிக்கலாம், எந்த தேவனவனா குறிக்கலாம், குறிக்கலாம் இல்ல பரம்பொருளை குறிக்கலாம், இல்ல மேகம், மேகத்துக்கும் தேவகான பேரு, ராஜாவுக்கும் தேவகான பேரு. இப்ப இந்த இடத்துல பிரகரண வசாத்து ராஜாவை தான் சொல்றது, ரைட்? இல்ல இப்ப ராஜா இல்ல வச்சுக்கோ, யாரோ ஒரு பெரிய பண்ணையார்ட்ட போய் எவனோ ஒருத்தன் சொல்றான்னா அப்ப ஐயாவுக்கு எல்லாம் தெரியாதான்னா, அந்த ஐயாங்கிறதுக்கு வந்து அந்த உங்களுக்கு தெரியாதாங்கிற அர்த்தத்துலதான் யூஸ் பண்றோம். சோ யுஷ்மதர்த்தே, யுஷ்மதர்த்தேனா துவம் அப்படிங்கிற, சர்வம் ஜானாசி துவம் அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த தேவகாங்கிற பதத்தை உபயோகப்படுத்துறோம். நது ஸ்வர்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தேவன் அப்படிங்கிற மாதிரி இல்ல, ரைட்டா? பிரகரணம், பிரகரணம்ங்கிறது இதுதான், பிரகரணம்ங்கிறது ஒரு வக்த்ரு ஸ்ரோத்ரு புத்திஸ்தம் என்ன இருக்கோ, பேசுறவன் கேக்குறவன் இவா ரெண்டு பேருனுடைய புத்தியில இருக்கக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறது தான் பிரகரணம்னு அர்த்தம், ரைட்டா? அடுத்தது வந்து லிங்கம். இந்த இடத்துல லிங்கம்ங்கிறது வந்து இட் இஸ் நாட் நம்ம புல்லிங்கம் ஸ்ரீலிங்கம் நபுன்சகலிங்கம் இல்லை, இது இந்த லிங்கம்ங்கிறதுக்கு சின்னம்ங்கிற அர்த்தம். ஓகே, ஏதோ ஒரு பர்டிகுலர் ஐடென்டிபிகேஷன் மார்க் மாதிரி எடுத்துக்கணும். அது என்னன்னா குபிதஹா மகரத்வஜஹான் இருக்கு. சம் வேர்ட் கிவ்ஸ் தி இண்டிகேஷன் ஆஃப் வாட் த மீனிங் இட் இஸ். இது வந்து பல இடங்கள்ல வந்து கன்ஃபியூஸ் ஆற மாதிரி இருக்கும். இப்ப அவ கேட்ட மாதிரி சம்யோகா சாகச்சரியம் எப்படி ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கே, அது ரெண்டும் வந்து எப்படி வித்தியாசப்படுத்தி சொல்றது அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த லிங்கம்ங்கிறது சின்னம்னு இருக்கு, இதுவும் சம்யோகான்னு எடுத்துக்கலாம். ஆனா அங்க எக்ஸாம்பிள் படி நம்ம போனோம்னா நமக்கு வந்து கிளீனா டிஃபரன்ஸ் தெரியும், ரைட்? பட் புதுசா ஒரு எக்ஸாம்பிளை நம்ம பாக்குறச்சே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுமாங்கிறதுலதான் வந்து பாயிண்டே இருக்கு. இட் கேன் பி அ லிட்டில் பிட் டிஃபிகல்ட் டு ஐடென்டிஃபை. குபிதஹா மகரத்வஜஹா, இப்ப இந்த இடத்துல வந்து லிங்கம்னா என்ன, சம்யோக அதிரிக்த சம்பந்தேன, சம்யோகம் முதலிய சம்பந்தங்களை தாண்டி வேறு ஒரு சம்பந்தம். இந்த இடத்துல சம்யோகானா கையில அப்படியே ஒட்டின் இருக்கிறது, ரைட்? சம்யோகா இஸ் யூ கேன், ஒரு ஒரு ஆப்ஜெக்டுக்கும் ஒரு கையுக்கும் சம்யோக சம்பந்தம் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்டையும் அந்த கையும் பிரிச்சு விடலாம், அதுதான் சம்யோகம். ஓகேயா? ரெண்டும் ஒட்டின் இருக்கணும், அதுக்கப்புறம் பிரிக்க முடியும், அதுதான் சம்யோகா விப்ரயோகாங்கிறது. வேற சாகச்சரியம்ங்கிறது ரெண்டு பேரும் ஒட்டின் இருக்கணும், எப்ப பார்த்தாலும் ராமனும் லக்ஷ்மணும் சேர்ந்து அப்படியே கையை பிடிச்சிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ரைட்டா? அதனால சம்யோகத்துக்கும் சாகச்சரியத்துக்கும் டிஃபரன்ஸ். இப்ப இந்த லிங்காங்கிற சின்னம் இருக்கே, சி தட் சம்யோகா சங்க சக்கரமும் உங்களுக்கு வந்து சிம்பல் மாதிரி தோணலாம், ஆனா இங்க லிங்கம்ங்கிற சிம்பல் என்னன்னா சம்யோகத்தை தவிர வேறு சம்பந்தத்தினால இருக்கணும் அப்படிங்கிற, வேற ஏதோ ஒரு சம்பந்தத்துல ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம்னா. எக்ஸாம்பிள் பார்க்கலாம், குபிதஹா மகரத்வஜான் இருக்கு. மகரத்வஜான என்ன, மகரான திமிங்கிலம், துவஜான கொடி, திமிங்கிலம் வாட் கேன் இட் மீன், ஒரு ஒரு சமாசத்தை எடுத்துட்டோம்னா மகரஹா துவஜஹா, மகர ஆகாரமான ஒரு துவஜம் ஒரு கொடி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது மகரங்கிறது ஒரு கொடி மாதிரி வச்சுட்டு இருக்கிறவன், தட் இஸ் திமிங்கிலம், ஹி இஸ் கேரக்டரைஸ்டு பை திமிங்கில அப்படிங்கிற அந்த ஃபிஷ் அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துட்டோம்னா சமுத்திரனுக்கு போறது மகரத்வஜஹான, அல்லது மன்மதனுக்கு போகலாம், ஏன்னா அவனுடைய கொடியில வந்து ஒரு திமிங்கிலம் இருக்கு அல்லது ஒரு குரோக்கடைல் இருக்கு, மகரான ரெண்டு மீனிங்கும் இருக்கு. இப்போ எந்த அர்த்தத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம், சமுத்திரம்னு சொல்ல போறோமா, இல்ல வெறும் கேதுகு துவஜகான்னு சொல்ல போறோமா, அல்லது ராஜான்னு சொல்ல போறோமா, இல்ல மன்மதன்னு சொல்ல போறோமா? அதுக்குதான் அடுத்த வேர்டு இருக்கே, அந்த குபிதாங்கிற பதம் வந்து ஒரு அந்த கோபம் அடைந்து விட்டான் அப்படிங்கிறோம். சோ கோபம் அடைந்து விட்டானுங்கிறச்சே அந்த மகரத்வஜகா இது மன்மதனுக்கு தான் போகும் அப்படின்னு நம்ம வந்து கான்டெக்ஸ்ட் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்றோம். என்ன சமுத்திரனுக்கு வந்து மகரத்வஜகான எங்கேயும் பெருசா நம்ம வந்து உபயோகப்படுத்தல, ஒரு ஒரு பிரசித்தமா அது வந்து யூஸ் பண்ணல, எந்த ஒரு ராஜாவுக்குமே அவனுடைய கொடியில வந்து மகரம் இருக்குன்னு யாரும் வந்து இது வரைக்கும் மகாபாரதத்திலயோ ராமாயணத்திலயோ சொல்லல, ஆகையினால அதை வந்து காமன்
மன்மதன்னுங்கிறத ஒண்டிதான் சொல்லணும். சோ மன்மதனுக்கு வந்து கோபம் வந்துருது அப்படின்னு சொல்றது அர்த்தம் ஃபிக்ஸ் ஆகுது. இது வந்து கொஞ்சம் வெரி என்ன சொல்றது டவுட்ஃபுல்லா இருக்குது. மேல போவோம், டவுட் இருந்ததுன்னா அப்புறம் திருப்பி ஐ ட்ரை டு ரீவிசிட் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன போட்டிருக்கு, விரோதிதா லிங்கம், அப்புறம் அர்த்த பிரகரணம் லிங்கம், சப்தசிய அன்னஸ்ய சந்நிதிஹி, அன்னியசிய சப்தசிய சந்நிதிஹி, வேறு ஒரு சப்தத்தினுடைய ஒரு பிரசன்ஸ், அது என்னன்னா தேவசிய புராராதேகே இதி சம்பவ். சோ தேவசிய புராராதேகே, தேவஹான்னு அகெயின் த வேர்டு தேவஹா இருக்கே, அது வந்து உங்களுக்கு யார வேணாலும் குறிக்கலாம், எந்த ஒரு தேவதை வேணாலும் குறிக்கலாம், ராஜாவை குறிக்கலாம். இப்பவே நம்ம பார்த்தோம் அந்த ராஜாவை குறிச்சது இல்லையா, சர்வம் ஜானாதி தேவகாங்கிற இடத்துல. இல்லைன்னா சிவனா இருக்கலாம், பரமேஸ்வரனா இருக்கலாம், பரபிரம்மமா இருக்கலாம். அந்த தேவாங்கிற சப்தத்திற்கு பல அர்த்தங்கள் இருக்கிறச்சு. புராராதிகி அப்படிங்கிற இன்னொரு வேர்டு பக்கத்துல சேர்த்து சொல்லியிருக்கேன். புரா அப்படிங்கிறச்சே திரிபுரம், திரிபுரத்தினுடைய அராதி எதிரி. சோ திரிபுரத்தினுடைய எதிரியா இருக்கக்கூடியவர் சிவனாக தான் இருக்க முடியுங்கிறதுனால தேவங்கிற பதத்திற்கு இது சம்பவ் சம்பூங்கிற அர்த்தத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். புரியுறதா? நெக்ஸ்ட் மதுனா மத்தகா கோகிலகா, இது வந்து சாமர்த்தியம்ங்கிற ஒரு குவாலிட்டி எடுத்துக்கிறோம். சாமர்த்தியம்னா என்ன, காரணதா, ஒரு காரணம். What is the reason? Hetu. So, மதுனா மத்தா கோகிலா, கோகிலமானது மதுனா மத்தா, மதுவினால் ஒரு உன்மத்தமா இருக்கு. மத்தகானா இப்போ இன்டாக்சிகேட்டட்னு அர்த்தம். சோ ஒரு மதுவுனால மயங்கி இருக்கு அப்படிங்கறச்சே மதுங்கிற அர்த்தத்திற்கு புஷ்பரசே க்ஷௌத்ரே மத்யே மதுத்ருமே வசந்தே தைத்யே இல்லையா, பல அர்த்தங்கள் இருக்கு. மது மது கைட்டபான்னுட்டு அசுரனுக்கும் மதுன்னு பேரு, வசந்த ருத்துவுக்கும் மதுன்னு பேரு, தேனுக்கு மது, புஷ்பத்தினுடைய ஒரு நெக்டருக்கு மதுன்னு பேரு, மத்தியபானம் தட் இஸ் ஆல்கஹால் அதுக்கும் மதுன்னு பேரு. இப்ப எந்த அர்த்தத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும், உடனே மதுனா மத்தகா கோகிலா, மதுங்கிற காரணத்தினால கோகிலகாங்கிற அந்த குயிலானது அப்படியே மத்தகா ரொம்பவும் ஒரு இன்டாக்சிகேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்போ காரணமா எது இருக்க முடியும், குயில் போய் ஆல்கஹால் சாப்பிட போறது இல்ல, அசுரன்னால வந்து குயிலுக்கு ஒரு மத்தம் உன்மத்தம் ஆக போறது இல்ல, ஆனா வசந்த ருத்து வந்த உடனேயே அதுக்கு வந்து ஒரு ஒரு மயக்கம் ஏற்படுறது, அதனால அந்த வந்து ஜாலியா அது ஹைப்பர் ஆகி கத்துறது கூவருது அப்படிங்கறதுனால மதுங்கிற பதத்திற்கு இந்த இடத்துல காரணம் ஹேத்து ஆர் சாமர்த்தியம். பிகாஸ் வசந்த ருத்துவுக்கு தான் குயில வந்து உன்மத்தமா ஆக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்குங்கிறதுனால நம்ம வந்து சாமர்த்தியம்ங்கிற ஒரு ஒரு ஹேத்துவை வச்சுண்டு அர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன, சாமர்த்தியம் ஔசிதி, ஔசிதி தேசகால வியக்தி இல்லையா, ஔசிதிங்கிறச்சே யோக்கியதா, எது உச்சிதமா இருக்கோ அது. அதுக்கப்புறம் தேச காலங்கிறச்ச எந்த தேசம் எந்த காலம்ங்கிறத பொறுத்து, அது ரெண்டுத்துக்கும் அந்த மூணுத்துக்கும் எக்ஸாம்பிள் பார்ப்போம். பாதுவோ தைதாமுகம் இது சாமுக்கியே, இதுதான் ஔசித்யம்ங்கிறது. இந்த இடத்துல வந்து ரெண்டு ரெண்டு விதமா மீனிங் இருக்கு. ஒண்ணு முகம்ங்கிற சப்தம் எடுத்துக்கிறோம், முகம்ங்கிற சப்தத்திற்கு என்னெல்லாம் மீனிங், முகம்னு வாயின்னு ஒரு அர்த்தம், முகம்னு ஒரு அர்த்தம், அதுக்கப்புறம் ஆரம்பம்னு ஒரு அர்த்தம், உபாயம்னு ஒரு அர்த்தம், இது வழியாக இந்த முகேன அப்படிங்கிறச்ச மார்க்கம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அதுக்கப்புறம் நாடகத்துல வந்து முகசந்தின்னு இருக்கு. இந்த மாதிரி பல மீனிங் இருக்கிற இடத்துல தைதா முகம் வஹா பாத்து, எங்களை காப்பாற்றட்டும், தைதாங்கிறச்சே ஒரு நாயிகா, நாயிகாவினுடைய முகமானது எங்களை காப்பா ஆர் உங்களை காப்பாற்றட்டும் அப்படிங்கிறச்சே அவ இந்த எதிர்க்க இருக்கக்கூடிய எல்லா நாயகர்களும் விரகத்துல தவிச்சுட்டு இருக்கா, அப்போ அந்த பெண்ணினுடைய முகம் நேர வந்து நின்னாதான், முகம்ங்கிறச்சே அவளுடைய பிரசன்ஸ்ங்கிற அர்த்தம். So only the presence of the Nayika will protect you all. அப்படிங்கிறா.
சோ நீங்கள்னா உங்களை விரகத்தில இருந்து காப்பாத்துறதுக்கு ஒரே இது என்னன்னா அந்த தயிதாவனுடைய ஒரு பிரசன்ஸ். இதுல வந்து தயிதாவனுடைய ஆரம்பம்னு சொல்ல முடியாது, எல்லாமே ஒரு உச்சிதமா எது அர்த்தம் இருக்குமோ அந்த ஔச்சித்யத்தை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். ஔச்சித்யம் இஸ் எ வெரி பிராட் கேட்டகரி, அதுல எல்லாமே அந்தர்பாவம் ஆற மாதிரி ஒரு தோணும். அப்படி இல்லை, இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்காரு பர்தகரி, அதனால ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம வந்து எக்ஸாம்பிள் எடுத்து பாக்குறோம். சரியா, அடுத்தது வந்து பாதி அத்ர பரமேஸ்வரஹா இதி ராஜதானி ரூபாது தேசாது ராஜனி. பாத்யத்ர பரமேஸ்வரஹா, அத்ர இங்கு, பரமேஸ்வரஹா பரமேஸ்வரன், பாதி விளங்குகிறான் அப்படின்னு ஒரு கவி வந்து சொல்றான். அப்படிங்கிறச்சே அந்த இடத்துல பரமேஸ்வரஹான்னு நம்ம சிவன் எடுத்துக்க முடியுமா? ஏன்னா அத்தனை கைலாசத்துல யாராவது நின்றுட்டு பேச முடியுமா? குமாரசம்பவத்துல ஒன்னா சொல்லாம இருக்கும். அந்த இடத்துல வந்து கான்டெக்ஸ்ட வச்சுட்டு அத்திரங்கிற தேசத்தை வச்சுட்டு அது கைலாசத்தினுடைய வர்ணனை, ஆகையினால அங்க வந்து சிவனுடைய பரமேஸ்வரனை பத்தி சொல்றான்னுட்டு குமாரசம்பவத்துல நம்ம சொல்லலாம். வேற ஒரு காவியத்தை எடுத்துக்கிறது, வேற ஒரு ஒரு கவி வந்து ஒரு ராஜாவை பத்தி புகழறிச்சு அத்திரங்கிறது ராஜதானி ரூபாத்து தேசாத்து, ராஜதானிங்கிற ஒரு ஒரு தேசம், ஒரு ஏரியா, ஒரு பிரதேசத்தை வச்சுட்டு நம்ம வந்து பரமேஸ்வரங்கிற பதத்திற்கு ராஜாங்கிறத ஃபிக்ஸ் பண்றோம். அடுத்தது காலம், சித்திரபானுங்கிற வேர்டு, சித்திரபானு விபாதி, சித்திரபானுங்கிறது விளங்குகிறது, பிரகாசமா இருக்கு. பானுன்னா பிரகாசம், கிரணங்கள், சித்திரனா பலவிதமான, பலவிதமான கிரணங்களை கொண்டவன் பாதி விளங்குகிறான், விபாதி அழகாக பிரகாசமாக இருக்கிறான்னு சொல்றான். இப்போ ஒருத்த வந்து கார்த்தால சொன்னான்னா சித்திரபானுங்கிறது ரவோ, ரவி, சூரியன் இடத்துல. ராத்திரியில சொன்னான்னா வன்னோ, அது வந்து அக்னி இல்லையா? பிரகாசமா வந்து கிரணங்களோட ஜுவாலைகளோட இருக்கக்கூடிய சித்திரபானுங்கிறச்சே அது வந்து சூரியனுக்கும் போகிறது அக்னிக்கும் போகிறது இந்த பதம் மீனிங் ரைட். அதை எதுல போய் நம்ம இப்ப ஃபிக்ஸ் பண்ண முடியும்? ராத்திரியா இருந்ததுன்னா ராத்திரியில சூரியன் இருக்க முடியாது, ஆகையினால அக்னியை தான் குறிக்கிறதுன்னு சொல்றோம். பகலா இருந்தா பகல்ல வந்து சூரியனா சொல்றோம் ரைட். நெக்ஸ்ட் மித்ரம் பாதி இதி சுகிருதி, இது இதுதான் வியக்தின்னு சொல்றோமே, இந்த வியக்தி தான் உங்களுக்கு வந்து இது த இண்டிவிஜுவல் வாட் எவர் த வேர்டு, அதனுடைய புல்லிங்கமா ஸ்திரீலிங்கமா அது என்ன வேர்டினுடைய மீனிங், அந்த புல்லிங்கம் ஸ்ரீலிங்கம்ங்கிறது இதுலதான் வரப்போறது ரைட். வியக்திங்கிறதே உங்களுக்கு லிங்க வாச்சகம் அது இல்லையா? வியக்திகினா லிங்கம், ஸ்திரீ பும் நபும்சக முதலியவைகள் ரைட். அப்போ மித்ரம் பாதி அப்படின்னு சொன்னா மித்ரம்னு நபும்சக லிங்கத்துல உபயோகப்படுத்தினோம்னா அந்த நபும்சக லிங்கத்துல இருக்கிற வேர்டு வந்து சுஹ்ருத், அதாவது நண்பன்ங்கிற அர்த்தம். வேற மித்ரஹா பாத்தின்னு நான் வந்து புல்லிங்கத்துல உபயோகப்படுத்தினேன்னா அது வந்து சூரியனுக்கு போகிறது, சூரியன் விளங்குகிறான்னு தான் அர்த்தம். மித்ரஹா பாதி, மித்ரம் பாத்திங்கிறச்சே சூரியனை பிரகாசப்படுத்துகிறான்னுங்கிற அர்த்தமும் ஒட்டி வரப்போறது இல்லையே, ஆகையினால அதை நபும்சக லிங்கம்னு தான் எடுத்துட்டு நம்ம சுஹ்ருதி, அதாவது நண்பனிடத்தில் அந்த அர்த்தத்தை நியமிக்கிறோம். மித்ரஹா பாத்தின்னு சொன்னோம்னா மித்ரஹா பாதி இது ரவௌ. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்வராதயஹான்னு போட்டிருக்கு, ஸ்வரம் முதலியவைகள். முதல்ல ஸ்வரத்தை எடுத்துப்போம், ஸ்வரம்ங்கிறது காவியத்துல நமக்கு ஒட்டி வராது ஓகே. ஏன்னா ஸ்வரங்கிறது உங்களுக்கு உதாத்த அனுதாத்த ஸ்வரிதம்னுட்டு மூணு விதமான ஸ்வரங்கள் வேதத்துல உபயோகிக்கிறது, அதனால அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள வந்து சொல்றார். இந்திர சத்ருஹு இத்தியாதோ வேதே ஏவ ந காவ்யே ஸ்வரஹா விசேஷ பிரதீதி கிருது, வேதே ஏவ ந காவ்யே ஸ்வரஹா விசேஷ பிரதீதி கிருது. ஸ்வரமானது விசேஷமாக, விசேஷ பிரதீதிஹி விவக்ஷிதார்த்த பிரதீதி, விவக்ஷிதார்த்த ஜானம், ஒருத்தம் பேசுறான் அவனுடைய இன்டெண்டட் மீனிங்னுடைய அர்த்தம் நமக்கு ஞானம் எப்படி ஏற்படுறது ஸ்வரத்தினால அப்படின்னா அது வேதத்துல உண்டிதான் உபயோகப்படுத்துமே தவிர காவியத்துல அதை பார்க்க மாட்டோம். இப்ப வேதத்துல இருந்து எக்ஸாம்பிள் கொடுக்கிறார், இந்திரசத்ருஹு, இந்திரசத்ருர் வர்தஸ்வபம் ஏதோ ஒண்ணு இருக்கு வேதத்துல. அந்த இந்திரசத்ருஹுங்கிற பதம் வந்து ரெண்டு விதமா நம்ம சமாசம் பண்ணலாம். என்ன, ஒண்ணு வந்து பகுவிரீகியா சமாசம் பண்ணலாம், பகுவிரீகிங்கிறச்சே இந்திரஹா சத்ருஹு எஸ்எஸ்ஹா, எவனுக்கு இந்திரன் சத்ருவோ, உம்
சோ இந்திரஹா சத்ருஹு யஸ்யன்னு சொல்றச்சே, இந்திரன் எவனை கொல்ல போகிறானோ அவன் அப்படின்னுட்டு அந்த அசுரனை சொல்றோம். அந்த இடத்துல பகுவ்ரீஹியா சொல்லணும்னா அதுக்கு வந்து அந்த பதத்தினுடைய ஆதி உதாத்தம் இருக்கணும். உதாத்தம்னா மேல உரக்கு, இப்ப அந்த வேதத்தினுடைய ஒரு ஸ்வரங்கள் இருக்கு இல்லையா, உதாத்தம்னா மேல சொல்றது, அனுதாத்தம்னா கீழே சொல்றது, ஸ்வரிதம்னா அப்படியே சமமா சொல்றது. அந்த சொல்றச்சே இந்திர சத்ருஹுங்கிறச்சு அந்த ஈல உதாத்தம் சொல்றோம் வச்சுக்கோங்க. அப்போ இந்திரன் எவனை கொல்ல போகிறானோ அவன் அப்படின்னு. ஆனால் அத வந்து அந்திய உதாத்தமா சொன்னோம்னா அதுக்கு வந்து ஷஷ்டி தத்புருஷமா சொல்லி இந்திரசிய சத்ருஹுன்னு சொல்லி இந்திரனை ஜெயிக்க போறவனுங்கிற மாதிரி ஆயிடும். அப்போ எதை சொல்லி நம்ம மந்திரம் சொல்றோமோ அதுல ஒரு தப்பு பண்ணோம்னா, அந்த உதாத்தம் அனுதாத்தத்துல ஏத்த இறக்கத்துல நம்ம வந்து தப்பு பண்ணோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி மீனிமும் மாற போறது, ரைட்? சோ த ஸ்வரம் ஃபிக்ஸஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட். அது வேதத்துல உண்டிதான், காவியத்துல கிடையாது. இப்போ இந்த ஸ்வராதயான்னுட்டு ஆதிபதம் போட்டதுனால அபிநயம்ங்கிறத எடுத்துக்கிறோம் இங்க. ஆதி கிரகணாத்து இத்தனை சொல்லிட்டும் அர்த்த பிரகரணம் என்னெல்லாம் சொன்னார், அர்த்த பிரகரணம் லிங்கம் சப்தசியான்யஸ்ய சந்நிதி சாமர்த்தியம் ஔசிதி தேசஹ காலஹ வியக்திஹி ஸ்வராதயஹ அப்படின்னு அந்த ஆதிபதம் சொன்னதுனால அந்த ஆதியில அபிநயம்னு எடுத்துக்கிறோம். அபிநயத்துக்கு ஒரு ஸ்லோகம் சொல்றார், பிராகிருதத்துல இருக்கு, அதுல கீழே சம்ஸ்கிருதத்துல இருக்கு. ஏதாவன் மாத்திரஸ்தனிகா ஏதாவன் மாத்திராபியாம் அக்ஷிபத்ராபியாம் ஏதாவன் மாத்திர அவஸ்தா ஏதாவன் மாத்திரைஹி திவசைஹி அப்படின்னு ஸ்லோகம். ஒரு விரகத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு அவளுடைய நிலைமைய நாயக்கன்ட்ட டிஸ்கிரைப் பண்ணணும். சோ ஒரு தூதி மெசஞ்சர் வந்து நாயிக்காட்டேந்து நாயக்கன்ட்ட போய் சொல்றா, ஏதாவன் மாத்திர திவசைஹி, கடைசியில பாருங்கோ அதுல வந்து ஏதாவன் மாத்திரைஹி திவசைஹி, இவ்வளவு நாட்கள்லயே அப்படின்னா ரொம்ப குறைச்சல். ஒரு கையினுடைய அபிநயத்தை வச்சுண்டு இன்னொருத்தர் சொல்றத அவ வந்து அனுகரணம் பண்றா. சரி, அபிநயம்ங்கிறத ரொம்ப கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். அபிநயம் இஸ் நாட், அதாவது நேர கம்யூனிகேஷன் இல்லை. ஓகே, அபிநயம்ங்கிறது அது அனுகரணம்ங்கிறது தான், ஏதோ ஒண்ணுத்த நம்ம ஃபாலோ பண்ணி அதை ரிபீட் பண்ணி சொல்றதுங்கிறது தான் அபிநயம். இப்ப ராமனுடைய அவஸ்தைய ஒருத்தர் வந்து அபிநயம் பிடிச்சு காமிக்கிறான்னா ராமன் எப்படி இருப்பாங்கிறத யோசிச்சு அதை ஃபாலோ பண்ணி இவ வந்து போர்ட்ரே பண்றான்னு அர்த்தம், ரைட்டா? அதனால எதுக்கு அவ்வளவு சொல்றேன்னா பின்னாடி இன்னொன்னு வரப்போறது அதுக்காக தான். சோ இந்த அபிநயங்கிறது அனுகரணம்னு எடுத்துக்கணும், இன்னொருத்தர் மாதிரி இது பண்ணி காமிக்கிறது. அப்போ அந்த தூதி என்ன பண்றா, நாயிகாவனுடைய அவஸ்தைய நாயக்கண்ட வர்ணிக்கரிச்சே ஏதாவன் மாத்திரைஹி திவசைஹி, இவ்வளவு நாட்கள்லேயே, அதாவது இத்தூண்டு நாட்கள்ல அவ அவ்வளவு மெலிந்து போயிட்டாங்கிறதுக்காக வர்ணிக்கிறாவ. சோ ஏதாவன் மாத்திரைஹி திவசைஹி ஏதாவன் மாத்திரஸ்தனிகா, அவளுடைய ஸ்தனங்கள் மார்பகம்ங்கிறது இத்தூண்டு காயிடுத்து, அப்படியே மெலிஞ்சு போயிட்டா. ஏதாவன் மாத்திராபியாம் அக்ஷிபத்ராபியாம், கண்ணு வந்து அந்த தாமரையினுடைய இலை மாதிரி அப்படியே விரிஞ்சு எப்ப நீ வருவ எப்ப நீ வருவேன்னு அப்படி அவ்வளவு பெருசா ஆயிடுத்து அப்படிங்கிறது. ஏதாவன் மாத்திர அவஸ்தா அப்படின்னா அவளுடைய உடம்ப இப்படி காமிக்கிறான்னு வச்சுக்கோங்க, இத்தூண்டுக்கு போயிட்டா அப்படின்னு அந்த அபிநயம் கையில பிடிச்சு காமிக்கிறச்சே உங்களுக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் புரியும். கையும் ஆட்டாத, ஒண்ணுமே காமிக்காத, கை முகத்திலையும் ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லாத, ஏதாவன் மாத்திர இவ்வளவு பெருசா இருக்கு அவளுடைய ஸ்தனங்கள், இவ்வளவுக்கு பெருசா இருக்கு அவளுடைய, இவ்வளவு இருக்கு ஏதாவன் மாத்திரம்ங்கிறச்சே, இந்த பரிமாணத்துல இருக்கு அவளுடைய கண்கள், இந்த பரிமாணத்துல இருக்கு அவளுடைய அவஸ்தை, இந்த ஒரு மெஷர்மெண்ட்ல இருக்கு, இத்தனை நாட்கள்ல ஆயிடுது அப்படின்னா எந்தன்னு கேட்பாளோ இல்லையோ. இப்போ நம்ம குழந்தைகிட்டயே கூப்பிடுறச்சு அதை எடுத்துன்னு வா அப்படிம்போம், ஏத அப்படின்னு கேட்பா, ஏ சொல்லு வாயை திறந்து சொல்லு அப்படிம்பாளோ இல்லையோ, அந்த மாதிரி அதை எடுத்துன்னு வாயே, இதை எடுத்துன்னு வாயே, ஏய் நீங்க வாயே அப்படிங்கிறோம். அப்போ நம்மளுடைய அபிநயத்துல அந்த குழந்தைகள் புரிஞ்சுக்கிறதா இல்லையா, ரைட்? அதை எடுத்துன்னு அதான் அதான் அது அது அப்படிங்கிறோம். அதுல இருந்து நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் புரிய போறதோ புரிய போறது இல்ல. ஆனா தி அசோசியேட்டட் ஐஸ் ஹேண்ட்ஸ் இதை வச்சுண்டு கக்கிறவா அதை புரிஞ்சுக்கிறான், சொல்றாளா இல்லையா, ரைட்?
வஸ்து அங்கிருந்து இங்க வந்துடுத்தோம் இல்லையா நம்ம கைக்கு, அப்படின்னா நம்ம சொல்ற விஷயம் புரிஞ்சு அவ எடுத்துன்னு வந்திருக்கான்னு தானே அர்த்தம் அங்க, ரைட்? அது எந்த கான்டெக்ஸ்ட வச்சுட்டு நம்மளுடைய அது இதுக்கு அவ கான்டெக்ஸ்ட பிக்ஸ் பண்ணி அவ வந்து அர்த்தம் புரிஞ்சுட்டு அதை செயல்படுத்துறான், ரைட்டா? அதுதான் இந்த இடத்துல அபிநயம்ங்கிறது, ரைட்? இத்தம் எதுக்கு வந்து என்ன அபிநயாதயான்னு திருப்பியும் ஒரு ஆதிபதம் போடுற இந்த எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு போடக்கூடாதோ இல்லையோ, யூ ஹாவ் டு ஸ்டாப் த லிஸ்ட் அட் சம் பாயிண்ட். அதனால அந்த அபிநயாதயாங்கிறச்சு திருப்பியும் ஒரு ஆதிபதம் போட்டதுனால அந்த ஆதிபதத்துக்கு ஆக்சுவலி கீழே ஒண்ணு அழகா சொல்றார். குமார சம்பவத்துல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறார், ஹஸ்த நிர்தேசம்ங்கிற நம்ம இப்போ விவகாரத்துல யூஸ் பண்ற அந்த அதை எடுத்துட்டு வான்னு நம்ம சொல்றச்சு, வி ஆர் நாட் இமிடேட்டிங் சம் ஒன், இட் இஸ் நாட் அன் அபிநயம் இல்லையா, அது ஹஸ்த நிர்தேசம். அதுதான் அந்த ஆதிபதத்தினால குறிக்கிறது. குமார சம்பவத்துல இருந்து எக்ஸாம்பிள் என்னன்னா, விஷவருக்ஷோபி சம்பிரத்தியங்கிறச்சு இதஹா சஹா தைத்யா, இந்த தாரகாசுரனை பத்தி பிரம்மா சொல்றச்சு, இந்த இடத்துல இருந்துதான் அந்த அசுரன் வந்து இங்கிருந்து ஒரு ஒரு செல்வத்தை அடைந்து ஒரு பவர் அவனுக்கு வந்து ஒரு அந்த தாரகாசுரனுக்கு வந்து இந்த இடத்துல இருந்துதான் பவரே கிடைச்சது, இங்கேயே நான் வச்சு அழிக்க கூடாது அவனை, அப்படின்னா என்ன அர்த்தம், பிரம்மாவே வந்து தாரகாசுரனுக்கு பவரை கொடுத்துட்டும் பிரம்மாவே அழிக்க கூடாது, நானே வந்து ஒரு விஷவிருக்ஷத்தை வந்து வளர்த்து அதை நானே வெட்டக்கூடாது, ஆகையினால நீங்கள்லாம் போய் சிவனை வந்து பிரார்த்திங்கோ, சிவனுடைய பிள்ளையான கார்த்திகேயன் வந்து தாரகாசுரனை வெட்டுவான் அப்படிங்கிறதுக்காக அத அந்த அந்த கான்டெக்ஸ்ட்ல வர்ற ஸ்லோகம் அது. அந்த இடத்துல இங்க இருந்தே அந்த அசுரனுக்கு ஒரு பவர் வந்ததுன்னா இங்கேங்கிறதுக்கு என்ன அர்த்தம்ங்க, அந்த கையை அவர் வந்து இங்க இருந்து அப்படின்னு தன்னை வந்து மார்புல வச்சுட்டு அப்படி சொல்லுவார் அவர். அப்போ நமக்கு என்ன புரியுறது, பிரம்மா விட்டு இருந்தே உற்பத்தியான ஒரு பவர், அதை பிரம்மாவே அழிக்க முடியாதுங்கிற அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோமா இல்ல, அது ஹஸ்த நிர்தேசம், ரைட்? அதுக்குதான் நம்ம சொன்னேன், அதை கொண்டு வா ஏய் இங்க வா அப்படிங்கிறோம், அந்த நம்ம கைய வச்சுட்டு சொல்றோம் இல்லையா, அதை எடு இதை எடு எல்லாம் பண்றோம். ஒரு சப்தத்துக்கு அர்த்தம் பிக்ஸ் பண்றது நம்ம வந்து உலகத்துல தினம் தினம் பண்ணக்கூடிய, தினம் தினம் நம்ம வந்து லைஃப்ல பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். அதை எடுத்து இவ்வளவு டீட்டெயில்டா அவர் கொடுக்கிறாரு, வேற ஒண்ணும் இல்லை, ரைட்? இத்தம் சம்யோகாதிபிகி அர்த்தாந்தர அபிதாயகத்துவே நிவாரிதே அபி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சப்தத்திலிருந்து அர்த்தம் எப்படி நமக்கு ஃபிக்ஸ் ஆறுதுங்கிறத சொன்னோம். இத்தம் சம்யோகாதிபிகி, சம்யோக விப்ரயோக முதலிய விஷயங்கள்னால அர்த்தாந்தர அபிதாயகத்துவே நிவாரிதே, வேறு ஒரு அர்த்தத்தை குறிப்பதை தடுத்த பொழுது அப்படி அநேகார்த்தசிய சப்தசிய, பல அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய இந்த சப்தமானது எது குவச்சிது சில இடங்களை அப்படிங்கிறச்சு, அந்த ஒரு கவியனுடைய ஒரு கௌசல்யத்தினால சில இடங்கள்ல அவரால அர்த்தாந்தர பிரதிபாதனம் வேறு ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் அவருக்கு இருக்கு, அந்த கவியினால அப்படி ஒரு வார்த்தைகளை போடுறதுக்கு ஒரு சக்தி இருக்கு, ரைட்டா? சோ எவ்வளவு கான்டெக்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்காரு பாருங்க, சம்யோகோ விப்ரயோகஸ்டன்னு ஒரு கிட்டத்தட்ட 12-13 கான்டெக்ஸ்டுக்கு மேல கொடுத்துருக்காரு. இந்த கான்டெக்ஸ்ட வச்சு ஒரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இந்த இந்த வேர்டுக்கு அர்த்தம் இதுதான் தீர்மானம் பண்றோம், பண்ணினதுக்கு அப்புறமும் எனக்கு வந்து வேறு ஒரு அர்த்தம் தோணித்துன்னா அப்போ அது வியங்கியம்னு சொல்றோம், ரைட்? அது எனக்கு அபிதாவினால எனக்கு தெரியல, அபிதாங்கிறது வாச்சியார்த்தம், தட் இஸ் இந்த சப்தத்துக்கு இந்த அர்த்தம் அப்படிங்கிற அந்த வாச்சியார்த்தத்தினால அந்த அபிதா வியாபாரத்தினால எனக்கு தெரியல, அது வியங்கியத்தினால, ஏன்னா அவளுடைய பிரதிபா விசேஷத்தினால ஒரு புத்தி வைஷத்தியத்தினால தெரிய போறது, அந்த இன்னொரு மீனிங், ரைட்? அர்த்தாந்தர பிரதிபாதனம் வேறு ஒரு அர்த்தமானது தெரிந்ததே ஆனால் தத்ர அந்த அர்த்தாந்தரே ந அபிதா, அந்த இடத்துல அபிதா ஃபங்க்ஷன் ஆகல, தஸ்யாக நியமனாத்து, தஸ்யாகங்கிறச்சு அபிதாயாக நியமனாத்து, அந்த தத்ர ந அபிதான்னு கமா போட்டுருக்கோ, தஸ்யாக நியமனாத்து அப்படிங்கிறச்சு அபிதாவனுடைய சக்தியானது இட் பிகம்ஸ் கன்ஃபைன்ட் டு ஒன் மீனிங் பேஸ்ட் ஆன் சம்யோக விப்ரயோக எக்ஸெட்ரா, ரைட்?
நஜ லக்ஷணா, இது வந்து லக்ஷணாவாகவும் இருக்க முடியாது. ஏன்னா முக்கிய அர்த்த பாதே தத்யோகே பிரயோஜனம்னுட்டு நமக்கு அந்த மூணுமே இங்கே கிடையாது. பிகாஸ் ஹரிங்கிறதுக்கு எனக்கு வந்து இதுலதான் அது அடுத்தது ஒரு ஸ்லோகம் சொல்றாரு, அந்த ஸ்லோகத்துல மீனிங் பாக்குறச்சே உங்களுக்கு இன்னும் கிளீனா புரியும். முக்கியார்த்த பாதாதி அபாவாது, முக்கியார்த்த பாதம்ங்கிறதே ஏற்படலை. ஏன்னா முக்கியார்த்தம் பிக்ஸ் ஆகி நின்னுடுறது, அதுக்கப்புறம் வேற ஒரு அர்த்தம் தெரியறது. அபிது அஞ்சனம் வியஞ்சனம் ஏவ வியாபாரா. அபிது வெரஸ் இங்க வந்து எனக்கு அஞ்சனம் ஆர் வியஞ்சனம்ங்கிற ஒரு வியாபாரம், வியஞ்சனா வியாபாரத்தினாலதான் எனக்கு தெரியுது. ரைட், யதா அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். அபிதாமூல துவனிக்கு இது வந்து எக்ஸாம்பிள். பத்ராத்மனோ துரதிரோஹ தனோஹோ விஷால வம்சோன்னதேஹே கிருத ஷிலீமுக சங்கிரஹஸ்ய யஸ்ய அனுபப்ளுத அனுபப்ளுத கதேஹே பரவாரணஸ்ய தானாம்பு சேக சுபகா சததம் கரோபூத். இப்போ கான்டெக்ஸ்ட் படி நம்ம முதல்ல வைக்கிறோம். இங்க ஒரு கவி ஒரு ராஜாவை வர்ணிக்கிறான். கான்டெக்ஸ்ட் மனசுல வச்சுருங்கோ. ரைட்டா, அந்த கவி ராஜாவை பார்த்து வர்ணிக்கிறான். அப்போ பத்ராத்மனஹா, எல்லாமே சஷ்டி விபக்தியில இருக்கு. சோ பத்ராத்மனஹா ஒரு அழகான ஆத்மாவை கொண்டவன், அப்படின்னா அந்த கரணத்தை கொண்டவன், மனசு நல்ல மனசுடைய ஒரு ராஜா. அவனுடைய கரகா கையானது தான அம்பு சேக சுபகா, தானம் கொடுத்து கொடுத்து அந்த தானம் கொடுக்கறச்சே ஜலம் விடுவாளோ இல்லையோ, அந்த தானம் கொடுத்த ஜலத்தினால அப்படியே சேக நனைந்து இருக்கக்கூடிய, நனைந்து அழகாக இருக்கக்கூடிய சுபகா சததம் அபூத். எப்பொழுதுமே அது அப்படியே அந்த தானம் கொடுத்த ஜலத்தினால ஈரமா அழகா இருக்கக்கூடிய கையாக இருக்கிறது. யாருடைய கையே? பத்ராத்மனா, இந்த ராஜாவனுடைய கை. அதுக்கு என்னென்னலாம் அட்ஜெக்டிவ் கொடுக்கிறார் பத்ராத்மனாக்கு? துரதிரோஹ தனோஹோ, தனு அவருடைய சரீரமானது துர் அதிரோஹ, அதிரோஹான அபிபவ, அவரை ஜெயிக்க முடியாத ஒரு சரீரத்தை கொண்டவராக இருக்கார், சத்ருவனால ஜெயிக்கவே முடியாது. அடுத்தது விஷால வம்ச உன்னதேகே, பெரிய வம்சத்திற்கு ஒரு உன்னதியை கொடுத்தவர், அல்லது பெரிய வம்சத்தினால பிகாஸ் ஆஃப் வெரி இம்ப்ரெசிவ் ஆன்சிஸ்ட்ரி, இம்ப்ரெசிவ் ஹெரிட்டேஜ், அதனால இவரும் வசக்தியானவரா இருக்கார் இந்த ராஜாவும். ஓகேயா? கிருத ஷிலீமுக சங்கிரஹஸ்ய, சங்கிரஹானா இங்க வந்து அபியாசம், ஒரு ஷிலீமுகன அம்புகள், அம்புகளினுடைய ஒரு அபியாசம். ஆர்ச்சரியில வந்து கண்டினியூஸா அவர் வந்து அபியாசம் பிராக்டிஸ்ட் ஆர்ச்சரி சோ மச். கிருத ஷிலீமுக சங்கிரஹஸ்ய எஸ்ய, எந்த ஒரு ராஜாவினுடைய அனுபப்ளுத கதேஹே, அனுபப்ளுத கதி, கதினா வந்து ஞானம், அனுபப்ளுத்தனா எந்த ஒரு இதுவும் இல்லாத இருக்கு. அதாவது என்ன சொல்ற, அபாதிதா கதி, ஒரு ஒரு தடங்கள் இல்லாத ஒரு ஞானம் அவருக்கு, தப்பான ஞானம் இல்ல, எப்பொழுதுமே ஒரு கோர்வையான ஞானம் இருக்கு அவருக்கு, தாட்ஸ் இருக்கு. பரவாரணஸ்ய, சத்ருக்களை வாரணம் நிவாரகம் தடுப்பவராக இருக்கார். பரஹா பரஹான சத்ருகு, சத்ருக்களை தடுப்பவராக இருக்கார். அப்படிப்பட்ட அந்த ராஜாவினுடைய கரஹா கையானது சததம் எப்பொழுதும் தானாம்பு சேக சுபகா அபூத்து. இப்போ இந்த ஸ்லோகத்துல ராஜாங்கிற கான்டெக்ட்ல நான் சொல்லி அர்த்தம் சொல்லிட்டேன், ஆனா நமக்கு வந்து பல அர்த்தங்கள் தோன்றது ஒவ்வொருத்தரோட. இட் இஸ் அவுட் ஆஃப் யார், உங்க ஒரு சகிருதய ஹிருதயத்துக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் என்னென்ன. கரஹான்னு சொன்ன உடனே அதுவும் தான அம்புங்கிறச்சே, மத தானங்கிறது வந்து மதஜலம் ஒழுகின்ற அர்த்தம். சோ ஃபர்ஸ்ட் பர வாரணசியனாலே, வாரணானாலே நமக்கு வந்து யானை தான் தோணும். ரைட், சோ பர வாரணஹாங்கிறச்சே ஒரு பெரிய யானை, ரொம்ப உத்கிருஷ்டமான ஒரு யானைய பத்தி சொல்றார் இங்க. பரவாரணசிய கரஹா, இந்த பெரிய உத்கிருஷ்டமான யானையினுடைய கரஹா துதிக்கையானது சததம் எப்பொழுதுமே தான அம்பு சேக சுபகா, தானன மதஜலம் முழுகிண்டு அதனுடைய ஜலத்தினால அப்படியே ஈரமா அழகா இருக்கு அந்த கரஹா துதிக்கையானது. இப்ப இந்த யானைக்கு எப்படி எல்லாமே போக முடியும்? பத்ராத்மனஹாங்கிறச்சு பத்ரங்கிற ஒரு ஜாத்தியில பிறந்த யானை, துரதிரோக தனோகம், ரொம்ப உயரமா இருக்கு அந்த யானை, அது மேல ஏறுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. துக்கேன அதிரோகத்தை, ரொம்ப கஷ்டப்பட்டு அதனுடைய முதுகு மேல ஏறி உட்கார வேண்டியிருக்கு யானை. ரைட்டா, விஷால வம்ச உன்னதேகே, விஷாலமான உயர்வான வம்சன இது மூங்கில்,
மூங்கில் காடெல்லாம் எவ்வளவு உயரமா இருக்குமோ அது போல உயரமாக இருக்கக்கூடிய யானை. அதுக்கப்புறம் கிருத ஷிலீமுக சங்கிரகசிய, சங்கிரகம்னா கூட்டம். இந்த இடத்துல அந்த மதஜலம் ஒழுகின்றே இருக்குங்கிறச்சு, அந்த மதஜலம் ரொம்ப வாசனையா இருக்கும். அந்த வாசனைக்கு வந்து பிரமரங்கள், அதாவது வண்டுகள் வந்து சூழ்ந்துட்டு இருக்கும். அதனால கிருத ஷிலீமுக சங்கிரகசிய, வண்டுகள் சூழ்ந்து இருக்கக்கூடியதான யானை. அனுபப்ளுத கதேகே அப்படின்னா ரொம்ப ஒரு ஃபாஸ்டா போகிற போக்கு கிடையாது அதுக்கு, ரைட்? கதிஹீன மார்க்கம், கமனம். அனுபப்ளுதனா இது கிடையாது, இந்த சிங்கத்துக்கு உண்டான ஒரு ஒரு மெஜஸ்டிக் வாக் இல்லை. இதுக்கு வந்து ஒரு ஒரு சாதாரணமான ஒரு சாஃப்டா அது அப்படி போகும் இல்லையா, அதனுடைய கதி வேற. அதுக்கு வந்து அனுபப்ளுத கதிங்கிற இப்படி ஒரு ஒரு கான்டெக்ஸ்ட வச்சுட்டு நம்ம ராஜாங்கிற அர்த்தத்துல சொல்லி முடிச்சாலும் நமக்கு அதுக்கப்புறம் அந்த யானைங்கிற அர்த்தத்துல பல விஷயங்கள் நமக்கு தோன்றது. அதுக்குதான் வியஞ்சனா வியாபாரத்தினால நமக்கு தோன்ற மீனிங் அது. அதுக்கும் மேல என்னன்னா, இந்த யானை எவ்வளவு வசத்தியோ அது போல இந்த ராஜா வசத்தியா இருக்காங்கிற உபமாவும் அந்த ஒற்றுமை இருக்கே அது நமக்கு வியங்கியமா தெரியறது. சோ அதனால இது வசத்தியான ஒரு அலங்கார துவனி ஸ்லோகம், ரைட்? இப்போ இத வந்து கன்க்ளூட் பண்றார் இந்த தத்யுக்தா வியஞ்சகா சப்தகா. இப்ப நம்ம வந்து வியஞ்சனா வியாபாரத்தினால நமக்கு என்ன வியங்கியார்த்தம் தெரியறதுன்னு பார்த்தோம். அந்த வியங்கியார்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய சப்தம் இருக்கே தத்யுக்தா அப்படின்னா வியஞ்சன யுக்தா, வியஞ்சனா வியாபாரத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சப்தத்திற்கு வியஞ்சகா சப்தகான்னு சொல்றோம். ஏன்னா அதை எனக்கு சஜஸ்டார்னு பேரு, எது சஜஸ்ட் பண்றதோ அந்த சப்தத்திற்கு வியஞ்சக சப்தம்னு பேரு. யத் சஹ அர்த்தாந்தர யுக் ததா அர்த்தஹ அபி வியஞ்சகஹா தத்ர சககாரிதயா மதஹா. இப்ப சப்தம் தான் வியஞ்சக சப்தம்னு சொன்னோம்னா அப்ப அர்த்தத்துக்கு அங்க வந்து பிரயோஜனமே கிடையாது. வெறும் வேர்டை வச்சுட்டே நம்ம வந்து விவகாரம் பண்ண முடியுமா அப்படின்னா இல்ல. சப்தம் அர்த்தம் இவை ரெண்டுத்தும் சேர்ந்ததுதான் காவியம்ங்கிறதுனால அந்த சப்தத்துக்கு உபயோகமா இருக்கிறது அர்த்தம். ஆகையினால அர்த்தஹா அபி வியஞ்சகா தத்ர, தத்ர தத்ரனா அந்த இது அபிதாமூல வியஞ்சனால சொல்றச்சே அந்த இடத்துல நமக்கு வந்து பாருங்க அர்த்தாந்தர யுக்கு தத்யுக்தா வியஞ்சன வியஞ்சகா சப்தகா. அப்போ எதுங்கிறச்சு எஸ்மாத் காரணாத்து சஹா அந்த சப்தமானது எந்த காரணத்தினால அந்த சப்தம் அர்த்தாந்தர யுக்கு வேற ஒரு அர்த்தத்துடன் சேர்ந்ததாக இருக்கோ அந்த காரணத்தினால அர்த்தகா தன்னுடைய அந்த அந்த சப்தத்திலிருந்து வரக்கூடிய அர்த்தம்ங்கிறது இருக்கே, த ஃபர்ஸ்ட் மீனிங் தட் வி கெட் அது இருக்கே, அந்த அர்த்தம் சககாரிதையா பிகாஸ் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் அந்த அர்த்தமும் நமக்கு வந்து ஒரு வியஞ்சகமாக தான் சொல்றோம். அதனாலதான் அர்த்த வியஞ்சகதாங்கிறது அடுத்தது சொல்ல போறாரு. இப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து சப்தம் இஸ் த சஜஸ்டார், சப்தத்தோட அர்த்தம் ஆல்சோ பிகம்ஸ் அ சஜஸ்டார் பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் த வேர்டு. ததா பவதி அர்த்தஹ அபி, அர்த்தமும் கூட சககாரிதையா கூட ஹெல்ப் பண்ற காரணத்தினால ததாத்மதா அதே போல அதாவது வியஞ்சகமாக நம்ம அதை சொல்றோம். ததா இது வியஞ்சகா. இதோட வந்து சப்தம் அர்த்தம் இவைகளினுடைய ஸ்வரூபத்தை முடிச்சுட்டார். இதுதான் த்விதீய உல்லாசம் முடியறது. இதோட த்ருதீய உல்லாசத்துல அர்த்த வியஞ்சகதாவை பத்தி ஆரம்பிக்க போறேன். டவுட் ஏதாவது இருக்கா இது வரைக்கும்? சரி, ஓகே, அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போமா?